Hello, today we are going to see why Indian mobile numbers have 10 digits. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியால எல்லா மொபைல் அண்ட் லேண்ட் நம்பர்ஸ் 10 டிஜிட் இருக்கும்னா. இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு சின்ன கதை கேட்கணும் ஜி. உங்க friend கிட்ட கால் பண்ணி அர்ஜென்ட்டா உங்க அக்கவுண்ட்ல காசு போட சொல்லணும். கால் போகுது டிங் டிங். ஆபரேட்டர் எடுக்கறான். ஏப்பா யாருப்பா கால் போடணும்? நான் என் friend க்கு அர்ஜென்ட்டா கால் போடுங்கனே. எல்லாருக்கும் எமர்ஜென்சினா எப்படிப்பா? எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. இதே மாதிரி தான் before 1850sல பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி நீங்க கால் பண்ணும்போது ஆபரேட்டர் கிட்ட சொல்லி அதுக்கேத்த மாதிரி லைன் மாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு பெரிய ஃப்ளாப்பான கான்செப்டே மாறிடுச்சுங்க. அலெக்சாண்டர் கிராம் தான் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். ஆனா முன்னாடி சொன்ன ஒரு பிரச்சனைக்கு அலெக்சாண்டர் கிராம் கிட்டே சொல்யூஷனே இல்லை. அப்போதான் அலெக்சாண்டர் கிராமோட ஃப்ரெண்ட் டாக்டர் மோசஸ் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு. எதுக்கு இந்த ஆப்ரேட்டர் வேலைலாம் இருந்துக்கிட்டு ஒரு யூசருக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்னு சொன்னார். அன்னைக்கு ஆரம்பித்த கான்செப்ட் தாங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கேட்கலாம், அதெல்லாம் சரி ஜி, ஆனால் ஏன் 10 டிஜிட் மொபைல் நம்பர்? அது 9 டிஜிட்டும் இருக்கலாம்ல இந்தியாவிலன்ட்டு. அது ஏன்னா நம்ம சின்னப்பா படித்த கான்செப்ட் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தான். 9 டிஜிட் மொபைல் நம்பர்னால் டோட்டலாக 10^9 பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போனா 1 பில்லியன் யூசர்ஸ். ஆனால் இந்தியாவோட கரண்ட் பாப்புலேஷன் 1.3 பில்லியன் யூசர்ஸ். அப்போனா கண்டிப்பாக பத்தாது. ஸோ நம்மளுக்கு 9 டிஜிட் மொபைல் நம்பர் செட்டே ஆகாது. 10 டிஜிட் மொபைல் நம்பர்னால் 10^10 பாசிபிலிட்டிஸ். அப்போனா மேக்ஸிமமாக 10 பில்லியன் யூசர் இருக்கலாம். ஒரு யூசருக்கு ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் மொபைல் நம்பர் மாற்றிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா ஒரு பெரிய கண்ட்ரி. அவங்க கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11 டிஜிட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதே வந்து ஆல்பேனியா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, அவங்க 7 டிஜிட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ குனோபைட்ஸோட மொதல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம்னா முதல்ல போய் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் தெரியும், அதையும் தட்டி விட்டுருங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.